கிராமச்சில் வந்து என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு கிளாஸ்க்கு ஒரு ரேங்க்டு மேட்ச் தான். நம்ம ரொம்ப நேரம் கிளாஸ்க்கு ஒரு ரேங்க்டு போடவே இல்லை, அதனால இப்போ கிளாஸ்க்கு ஒரு ரேங்க்டு பார்க்க போகிறோம். வாங்க நமக்குள்ளே போகலாம். ஒன் டேப்லாம் அடிச்சு பழகிட்டேன் கொஞ்சம் கொஞ்சம். ஒரு 3 வந்துச்சு, ஸ்கின் அப்புறமா கலெக்ட் பண்ணிக்கலாமோ. இந்த டீம் நம்ம எப்படியோ ஒன் டேப் கொஞ்சம் கொஞ்சமாக அடிச்சிருக்கேன். ரேங்க்டு மேட்ச்சு குறைஞ்சா அவ்வளோதான்ப்பா. ஐயப்பா நம்ம அடிச்சு தூள் கிளப்ப போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். சாரி ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் கட்டி பறக்க விட போகிறோம். இதுதான் நம்மளுக்கு தீண்டு. அந்த 2 ரவுண்டு பார்க்க கூட நம்ம ஒன் டேப் அடிக்கலன்னு வச்சுக்கோங்க, அவன் நம்ம அழுத்த வேண்டியதான். ஏன்னா ரேங்க்டு மேட்ச் வேறு. ஒன் டேப் நான் ட்ரை பண்ணுறதான் சொல்லியிருக்கேன். கொஞ்சம் கொஞ்சம் ரேங்க்டு மேட்ச்சில் இது வெறும் டஸ்ட் அடிக்கிட்டு தான் ஒன் டேப் அடிச்சிருந்தேன். ஆனால் இந்த மேட்ச்சில் அப்படி அடிக்க முடியாது. ஆனால் இப்போ தான் கோல்டு 3 வந்திருக்கேன். நிறையா பிளேஸில் கிளாஸ்க்கு ஒரு ரேங்க்டு போனால் போச்சுன்னு விடுவாங்க. ஆனால் நம்ம ஹீரோலிக் போகணுமா, அப்போ தானே நம்மளோட கருத்துக்கு கொஞ்சம் கொஞ்சம் மீனிங் வருது. ஓ டே யார், இங்க இருக்கு. ஓ டி, தூக்கி கீழே தூக்கி விடணும், தூக்கி விடணும், தூக்கி விடணும். இந்த ஒன்று உள்ளே போகிறேன். ஏமா பொண்ணு, ஆமாம் எங்கே இருந்துருவாங்க? அப்படி அழுத்த வேண்டியதான். யார் கஷ்டப்பட்டு ஒன் டேப்பாக அடிக்க முடியல, அடிக்கிறக்க விட மாட்டேங்கானுங்க. பைத்தியக்காரனாக இருப்பானுங்க போல. சரி இருங்க, நம்ம டேமால் ஹிந்திக்காரரு மைக் ஆன் பண்ணால் அப்படி ஹிந்தியிலே பேசுவாங்க. அடிச்சுடு, அடி அடிச்சுடு, சூப்பர். ஒன் டேப் அப்புறம் கிங்கு கிங்கு. ஹலோ, நீங்கள் தான் கிங்கு, ஒன் டேப் கிங்கு. இவனை சொன்னால் மட்டும் அப்படியே ஒன் டேப் அடிச்சு கிளிக்கவா போகிறானுங்க. இருங்க, இந்த டைம் ஒன் டேப் வேலை கேட்காது. டெசர்ட் பார்த்துக்கலாம். ஆனால் இதில் தான் பொட்டும் சவுண்டு கேட்க கேட்க நம்ம அழிக்க கரெக்டாக இருக்கும். அது எப்படி நான் ஒன் டேப் அடிச்சு போனேன்னா, ஆடம் கிடைக்கிறது நம்மளுக்கு ராசியானது போல். அது பிடிச்சி பட்டு 4 அடி ஒன் டேப். அது எல்லாமே M500 எடுத்தேன். அந்த மேட்ச் எல்லாமே M500 எடுத்தேன். 3 மேட்ச்சில் 3 M500 எடுத்து எல்லாம் ஒன் டேப். ஐயோ அடிக்கிறான்டா. ஓ சை, சரியான அடி அவனுக்கு. ஒருத்தர் நாக்கு திடீர்னு பக்கு, சரியான பக் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் தூக்கி கரெக்டாக ட்ராக் பண்ணுறேன், அப்போ வந்து அடிக்கிறானுங்க. அப்பா இவர் நம்ம டீம் இல்லை. M10 தான் அவ்வளோக்கா ஒன் டேப் இருந்துச்சு. ஷார்ட் கன்னில் கூட விழுகலை. M10 பார்க்கலாம். நெட்டு கொஞ்சம் கொஞ்சம் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிது. நம்மளோட நேரமாக அப்படி ஸ்கின்னு எனக்கு பர்மனன்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்கூல் ஸ்கின்னு ரொம்ப பவர் இது. ஆனால் அவ்வளோக்கா பவர் இல்லை, ரொம்ப பவர் இல்லை. ஆனால் பவரான ஸ்கின் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்கூல் ஸ்கின்னு. அந்த மாதிரி போவோம். எம்டெல்லாம் நீங்கள் சும்மா அடிச்சிருந்தா 4 அடி 2 அடி அடிக்கலாம். சேம் தக்குன்னு அடிச்சிருந்தது. டபுள் ஆஃப் ரேட் ஆஃப் ஃபயர் கொடுக்குது. இப்போ டேமேஜ் டபுள் மடங்கு கொடுக்குது இது. அதுக்குள்ளே ஒரு பையன் முடிச்சிட்டானு. அடே யார், டேய் ஏன் கீழே இங்க பாருங்க, ஓசிக்கல் அடிக்கிட்டு பிறந்திருக்கானுடா. டே கீழே திருடாதீங்களா டே. அடே நம்மளுக்கு கீழே அடிக்கவே வர மாட்டேங்கானுங்க. இங்கே இந்த மேட்ச் நம்ம M10 எடுக்க போகிறது இல்லை. இது கூட நம்மளுக்கு லாங் ரேஞ்சுக்கு தான் டெசடிகள் இருக்கு. இன்னொரு M10 எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ க்ளோவாலி, இருங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்துட்டு இது டெசடிகள் எடுத்துகிட்டு இன்னொரு M10லேயும். ஆனால் AWM பார்த்தீங்கன்னா, ஒரு அடிச்சுட்டு வேற கண் மாற்றிட்டு திரும்பி AWM வச்சு ப்ராக்டிஸ் போட்டு ஒரு மேட்ச் போடுறேன். வெறும் ப்ராக்டிஸ் மேட்ச் தான், வெறும் கிளாஸ் கோடு தான் போடுவேன். 7 AM எடுத்தா சேவன்ஸ். அப்போ தான் நம்மளுக்கு இது இந்த மாதிரி நல்லாயிருக்கும். அப்போ ஒன் டேப்பு
அனுத்துறதும் வேணாம். ஆ சரி, ஒன் டேப் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர்த்துக்கு சரியான ஒன் டேப் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ இருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தான் பார்த்துட்டு இருக்கேன். இங்க ரெண்டு பேர்த்துக்கு ஒன் டேப் இந்த ஒன் என்னடா ஹெல்மெட் வரும் உனக்கு என்ன, இந்த டைம் கேம் அன்இன்ஸ்டால் ஆயிடுச்சு திடீர்னு. ஓ சைட்லேருந்து அடிக்கிறாரு பயப்புள்ள, இங்கிருந்துடா அடிக்கிற உட்பேக்கிற ஒரு ரன் அழகாக தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். பின்னாடி தான் வந்திருக்காரு. சின்னாயிடே உட்பேக்கர் ஓடுறியா, மண்டை தெரியாமே அடே சரியான டேமேஜ். இங்கே ஒன்றும் இருக்கான்னு நினைக்கிறேன். சரி இது மட்டுமே. ஓ அரே பாய், அரே பாய், கஷ்டப்பட்டு ஒன் டேப்லாம் அடித்தமே பாய். பரவாயில்ல விடுங்க, நம்ம இதை எடுத்துக்கலாம் திரும்பி. என்னடா 300 வேஸ்ட் பண்ணி லோவாக அடிக்கிற, லோ இப்போலாம் தேவையாக போட மாட்டேங்குது. அப்புறம் ஏன்டா க்ளோவில் இருக்கிறேன்னு கேட்பீங்க. திடீர்னு ஒரு எமர்ஜென்சி ஒருத்தர் இல்லை ஒரு ஆள் மட்டும்தா, அப்புறம் நம்ம க்ளோவில் போட்டு நம்ம ரிவே பண்ணிவிட்டு ரெண்டு பேர் அடிச்சுக்கலாம்ல ஃப்ரெண்ட்ஸ். ஹீரோலிக் பிளேயராக கூட இருப்பான் வரவன். இருங்க நம்ம இப்போ போகலாம். இருங்க இருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ வந்துட்டு இருங்க தான் சிக்கிட்டேன். என்ன பண்ணி அடிச்சிட்றான் மாப்பிள்ளை, ஒன் டேப்பு சூப்பர். அவன் நம்ம விட்டுட்டு அடுத்தவனை பார்க்க போகலாம். இருங்க எங்காவது இருப்பாம்போ, அதான் உட்பேக்கர் விடுது பாரு. இந்த ஒன் டேப்பு நாங்கள் அழுத்திப்படி ஒன் டேப் கூட அடிக்கலாம். அழுத்துது பாரு, எந்திரிச்சுவா போகலாம். இருங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒன் டேப் லாஸ்ட் ரவுண்ட். வாடா டைம் ஆச்சு, லாஸ்ட் ரவுண்ட் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ பாருங்க, இன்னொரு நிமிடம் எடுத்து க்ளோவல் எடுத்துகிட்டு ஓட போகிறேன்னு. இப்போ சொன்னால ஒன் டேப் பழகிட்டேன்ட்டு. சிங்கம் களை இறங்கிருச்சு இல்லை, இந்த ஸ்கூலில் சேர்ந்தா ஃபஸ்ட்டாக சாரி ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் மெசேஜ்லாம் வருது. நான் ஃபஸ்ட்டாக எடுத்த ஸ்கின் வந்துட்டு ஸ்கார்லே வந்துட்டு டைகர் ஸ்கின் விடுவாங்கள்ல, டைகர் ஸ்கார் தான் எடுத்திருக்கேன். எல்லா ஐட்டமும் அதாவது டைமண்ட் வச்சு எல்லாம் வாங்குவாங்க. ஆனால் நான் விளையாட்டி காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா எனக்கு அதே பெருசு. அடே யார் யாரா க்ளோவால் முன்னாடி போடலாம். ஓ சீக்கிரம் அடிக்கிறேன்னு வந்திருக்காங்க, அதை அடி வாங்க, இதெல்லாம் அட்டி வாங்கல. ஐயோ சொல்ல வேற, அடே என்னடா முடிச்சிட்டாங்க, என்ன ஃப்ரெண்ட்ஸ் நம்மளே முடிச்சிட்டாங்க. அடி பைசா மெடிக்கல் சுற்றிப்போம் போயா, அரே பைசா போடே தேகி தகிட தகி. ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ முடிஞ்சு, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.